ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவில் கோல்ட் ப்ரைஸ் என்ன அப்டேட் இருக்குது, நாளைக்கு என்ன ப்ரைஸ் அப்டேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, எந்த மாதிரி எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பற்றின டீடெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு மட்டும் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் அப்போ வீடியோஸ் தவறாமங்களை வந்து சேரும். ஓகே சார், கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவில் வந்து இன்னும் இன்க்ரீஸாக தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ $18-15 ஒரு ரவுண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. நம்ம ஒரு கஸ்டமர் சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து 45 ரூபா இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரேடிங் செஷன் ஓப்பன் ஆகும்போதே வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷனில் தான் வந்து ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கு 20 ரூபா ரைஸ் ஆன சுச்சுவேஷனில் தான் ஓப்பன் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷன் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷன் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதுமே நம்ம சில்வர்னு சொல்லி பார்த்தோம்னா $23.06 ஒரு ரவுண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம ஒரு கஸ்டமர் சொல்லி பார்க்கும்போது ஒரு கிராமுக்கு வந்து 70 காசுகள் இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷன் சில்வர் ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து நேற்றுக்கு நடந்த ட்ராப்பை வந்து இன்றைக்கி கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இதுமாரி நம்ம இன்றைக்கி டாலர் இண்டெக்ஸ்னு சொல்லி பார்த்தோன்னா 96.30 points. ஸோ பெருசாக வந்து ஒரு ட்ராப்க்கான சுச்சுவேஷன்லாம் வந்து ஏற்படல. அதாவது கரெக்டாக யூஎஸ் ட்ரேடிங் செஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு ட்ராப் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து க்ளோஷரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் சேம் பாயிண்ட்ஸ்லாம் வந்து போயிருக்கு. ஸோ இன்றைக்கி மட்டும் வந்து ஒரு 0.09% பாசிட்டிவான சுச்சுவேஷன் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்டில் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து எக்கனாமிக் டேட்டா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து யூகே அதுக்கப்புறம் யூரோ இந்த ரெண்டு எக்கனாமிக் டேட்டாவுமே வந்து இன்றைக்கி மார்னிங் ட்ரேடிங் செஷன் வந்து பாசிட்டிவ் வந்துருந்துச்சு. ஸோ இந்த ரீசனால் தான் ஃபஸ்ட்டே வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ இதை தொடர்ந்து வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் எக்கனாமிக் டேட்டா வந்து கொஞ்சம் வீக்கான சுச்சுவேஷனில் இருந்துச்சு. ஸோ வந்து பிஎம்ஐ எக்கனாமிக் டேட்டா வந்து இன்றைக்கி மெயினாக வந்து கவனிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது யூகேயோட பிஎம்ஐ ரிப்போர்ட் வந்து பாசிட்டிவாக, யூஎஸோட பிஎம்ஐ ரிப்போர்ட் வந்து நெகட்டிவாக வந்துருந்துச்சு. ஸோ இந்த ரீசனால் தான் இன்றைக்கி வந்து கோல்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி நாளைக்கும் ஏதாச்சும் எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்திங்கன்னா 10:30 AM முன்னாடி எந்த ஒரு மேஜர் ஈவெண்ட்ஸுமே இல்லை. ஸோ அதனால் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து 25 ரூபா வந்து ரைஸ் ஆகி தான் வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதில் நம்ம நாளையோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.